வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய இரண்டாவது சதுப்பு நில காடுன்னு அழைக்கப்படுற நம்ம ஊர் பிச்சாவரத்தை தான் பார்க்க போகிறோம். சிதம்பரத்துலேருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. உங்களுக்கு சிதம்பரத்துலேருந்து நேரடியாக அங்கே போகிறதுக்கு பஸ் வசதி முதற்கொண்டு இருக்குது. நீங்கள் பஸ்லேயோ இல்லை காரு இல்லை பைக்கில் கூட நீங்கள் தாராளமாக போகலாம். எப்படி போனாலும் உங்களுக்கு 30-45 நிமிஷம் வரைக்கும் ஆகும் உங்களுக்கு பிச்சாவரத்தை போய் நீங்கள் அடைய. இங்கே அங்கே வந்து காலையில் 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க அங்கே போட்டிங் பண்ணுறதுக்கு. மினிமம் நார்மல் போட்டிங்கன்னா 400 ரூபா, அல்லது மோட்டர் போட்டிங்கன்னா 1800 ரூபா வரைக்கும் அங்கே இருக்குது. ஒன்று, நீங்கள் சாப்பாடு வீட்டிலே செஞ்சு எடுத்து வந்துடுங்க, இல்லைன்னா கடையில் சிதம்பரத்தில் வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா அங்கே பிச்சாவரத்தில் ரொம்ப சாப்பாடுலாம் எக்ஸ்பென்சிவ், அதே மாதிரி வந்து சாப்பாடு அந்தளவுக்கு குவாலிட்டியாகவும் இல்லை. தயிருக்கே தனியாக காசு கேட்டாங்க, அதை நான் வந்து பில்லோடு ஆட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. எனக்கு சிதம்பரம் பக்கம்தான் சொந்த ஊர், அதனால் நானும் என் மனைவி என்னுடைய பையனும் 3 பேரும் பைக்கிலே வந்தோம். பிச்சாவரம் நெருங்க ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும்போதே கில்லை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் டிக்கெட்டு வாங்குறாங்க. ஒரு பைக்குக்கு 10 ரூபா அப்படிங்கிற மாதிரி வாங்குறாங்க. ஸோ அந்த கில்லைங்கிற ஏரியாவை தாண்டிட்டிங்கன்னா கொஞ்சம் தூரம் ஒரு 3-5 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து அந்த பிச்சாவரங்கிற ஏரியாவை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு நாம் அந்த ஏரியா நெருங்கிட்டாலே நல்லாவே தெரியும். அங்கங்கே வந்து நமக்கு கொஞ்சம் அந்த மெயின் ஸ்மெல்லாம் தெளிவாக அடிக்கும். ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம்லாம் வரும்போதெல்லாம் சைடில் பார்த்திங்கன்னா போட்டுலாம் இருக்கும், ஒரு 6 மாதிரி ஓடிட்டு இருக்கும். அது அப்படியே போட்டெல்லாம் அங்கெல்லாம் வச்சுருப்பாங்க, அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம கிட்டக்கிட்ட பிச்சாவரத்தை நெருங்கிட்டோம் அப்படின்னு. நான் அந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ நல்லா போட்டெல்லாம் வந்து பக்கத்துலேயே இருக்கும். இந்த பக்கம் போட்டு இருக்கும், இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். பட் அந்த ஹோட்டலில் சாப்பிட்றதும் சாப்பிடாததும் உங்கள் இஷ்டம், பட் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. ஒரு வழியாக நாங்கள் பிச்சாவரத்தை அடைஞ்சோம். பிச்சாவரம் உள்ளே போன உடனே இந்த மாதிரி போட் ஹவுஸ் பிச்சாவரம் அப்படிங்கிற ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா நிறைய வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு கார் பார்க்கிங் விடத்துக்கு எல்லாத்துக்குமே நிறைய இடங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் உள்ளே உட்காந்து சாப்பிட்லாம். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ரைட் சைடு பக்கமாக பார்த்தீங்கன்னா படகு இல்லாமல் போட்டிருப்பாங்க. அங்கே தான் நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் நீங்கள் வந்து போட்டிங் பண்ணுறதுக்கான டிக்கெட்டு உள்ளே போகிறதுக்கு எல்லாமே அங்கே தான் இடம் இருக்குது. போட்டிங் பண்ணுறதுக்கு என்ன எவ்வளோ அப்படிங்கிற ரேட்டு இதிலே போட்டிருக்காங்க. 4 பேருன்னா 400 ரூபா, 6 பேருன்னா 600 ரூபா, நீங்கள் 8 பேருன்னா 1800 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அங்கேருந்தே நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு போட்டு நிற்கிறது, அங்கே மக்கள் போகிறது எல்லாமே தெரியும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வேறு என்னென்ன இடங்கள்லாம் இருக்குங்கிறதுலாம் நிறையா வந்து போர்டு வச்சு போட்டு வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் இந்த இதில் நாங்கள் போகலை, இது ஏதோ வேறு ஏதோ டிக்கெட்டு வேறு இடத்துல எடுக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் போனது சாதாரண படகுல தான் போனோம். இங்கே நிறையா பறவைகளை வந்து பார்க்க முடியும்னு சொன்னாங்க. இந்த பறவைகள்லாம் எப்போ வரும்னா நான் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் டு ஜனவரி டைம் தான் வருமா. கிட்டத்தட்ட 177 விதமான பறவைகள், அதனால் வெளிநாட்டு பறவைகள் வருமா வந்து தன்னுடைய இனப்பெருக்கத்துக்காக இங்கே வந்து தங்கி நான் இனப்பெருக்கத்தை பெருக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வேறு நாடுகளுக்கு பறந்து போகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நாங்கள் போன டைமு ஜஸ்ட்டு 1 மந்த் பிஃபோர் தான். ஸோ நாங்கள் ஏப்ரல் மேல தான் போனோம். ஸோ அதனால் நல்ல வெயில், எந்த பறவைகளும் அங்கே இல்லை. பட் எனக்கு ரொம்ப பக்கத்தில், என் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து போயிட்டோம். ஸோ நாங்கள் 3 பேருக்கு மட்டும் டிக்கெட்டு வாங்கிட்டு நாங்கள் இறங்கிட்டோம். 400 ரூபா ஆச்சு. பட் வந்து ஒரு போட்டுக்கு 400 ரூபா தான் கணக்கு. பட் 2 பேர் போனாலும் சரி 3 பேர் போனாலும் சரி அதை வந்து அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஒரு வழியாக டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் படகுல ஏறினோம். ஏறும்போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த படகு அந்த தண்ணியில் அப்படியே ஆடும்போது நமக்கு எங்கேயோ ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து அதிகமாக வந்து படகுலெல்லாம் போனது கிடையாது. அதனால் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் ஒரு வாட்டி போயிருக்கேன். அதுக்கப்புறம் ஊட்டிக்கு போனப்போ ஒரு வாட்டி நான் வந்து போட்டிங் போயிருக்கேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து திரும்ப அந்த படகுல போகும்போது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் நல்ல வெயில், எங்களுக்கு வந்து ஒரு பக்கம் வெயில்னா ஒரு பக்கம் தண்ணியோட குளிர்ச்சின்னு ரெண்டு பக்கமும் ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு.
ஆனால் இந்த சதுப்புநில காடுங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-2.5 அடி தான் ஆழமே இருக்கும். ஒரு ஆள் நின்னாதுன்னா அவரோட இடுப்பு அளவு தான் தண்ணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி படகு ஓட்டுறத வந்து எங்கள்கிட்ட சொன்னார். இதில் நிறையா மீன் பிடிக்கிறது அந்த மாதிரி இதை தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது போக இவங்க வந்து இந்த ஃபாரஸ்ட்டு வந்து இந்த இதுக்காக விட்டுருக்காங்க, இது வந்து கொஞ்சம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தோடு. பட் ஆனால் இவங்க எவ்வளோ தூரம் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் தான் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் அதுக்கு மேலே போகணுன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு வேளை படகுல போனீங்கன்னா அவங்களே மேபி கேட்கலாம், அதை நீங்கள் போனால் தான் உங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்த பார்க்க முடியும். யூஸ்வலாக இந்த இடத்த நீங்கள் வந்து நார்மலாக போனீங்கன்னா பார்க்க முடியாது. இதை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த செடிகள் ஃபுல்லாக மறைஞ்சிருக்கும், சுத்தமாக அந்த சூரிய வெளிச்சமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த அளவு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் அந்த ஏரியா. ஆனால் இப்போ நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் அந்த செடி கொடிகள் தான் இருக்கும் தவிர அந்த வயசு நீங்கள் வேறு எந்த பறவைகளும் பார்க்க முடியாது. பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் என் கூட வந்து அந்த படகு ஓட்டுறது பொறுமையாக எங்களை வந்து அதுக்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போனாது. நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னார். இந்த இடத்துல வந்து துப்பதிவாளன் படம் வந்து நாங்கள் ஷூட் பண்ணாங்க, நாங்கள் அதெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார் எங்கள்கிட்ட. ஸோ இங்கே நிறையா சினிமாக்கள் எடுத்திருக்காங்க, நிறையா வந்து படங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த இடத்துல தான் இறங்கி எப்படி வந்து அவங்க செட்டு போட்டு எடுத்தாங்கன்னு எங்களால் நம்பவே முடியல. ஏன்னா அது பியூர்லி வந்து ஒரு சதுப்பு நிலக்காடு, அப்படியே கீழே வந்து என்ன சொல்கிறது சேது சகதியமாக இருக்கும். அதுக்கு மேலே செட்டு போட்டு அவங்க நிறையா படங்கள் எடுத்திருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அப்படியே உள்ளே போக போக பார்த்திங்கன்னா நல்லா அந்த செடிகள்லாம் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கும், ரொம்ப அந்த வழியெலாம் ரொம்ப குறுகலாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் வேறு எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் கடலில் கூட போகலாம், கடலில் போனால் கூட உங்களுக்கு எப்படி இருக்கும்னா சுத்தமாக வந்து கடல் தண்ணியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது கண்டு கண்ட தூரம் வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. பட் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வந்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு குகை இருக்குது அதுக்குள்ளாத போகிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கும் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அது உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? ஏன்னா நிறையா பேர் போகிறாங்க, எங்கள் ஊர்லேயே நிறைய பேர் போகிறாங்க, சென்னையிலேருந்து கூட நிறைய பேர் வராங்க. இப்போ நான் கூட சென்னையிலேருந்து தான் நான் வந்தேன், இதுக்காகவே நான் வந்தேன், வந்து போய் பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னா ஃபேமிலியோடு ரொம்ப நாளாக நான் இங்கே வெளியில் போகலை இந்த கொரோனாவுக்கு அப்புறம். ஸோ அதனால் ஃபேமிலியை கூட்டிகிட்டு எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படிங்கும்போது எங்களுக்கு எங்கள் ஊர்லேருந்து கிட்டக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிச்சாவரம் தான். ஏன்னா நீங்கள் இது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, உங்கள் கையில் ஒரு 500 ரூபா தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அழகாக இங்கே போயிட்டு வந்துடலாம். ஏன்னா பெருசாக எந்த செலவும் இருக்காது. ஒரு வேளை நீங்கள் சாப்பாடு முதல் கொண்டு நீங்கள் வீட்டிலே எடுத்து வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஒரு போட்டிங் போகிற செலவு மட்டும்தான். மற்றபடி வேறு பெருசாக அந்த எங்கேயுமே அங்கே செலவு பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா அந்த போட்டிங் போகிற ஒரு ஜாலியாக உங்களுக்கு பெருசாக இருக்கும். நாங்கள் போகும்போது ஒருத்தர் ஒருத்தர் கை காட்டுறது, ஒருத்தர் ஒருத்தர் ஹாய் சொல்லிக்கிறது, ஜாலியாக பார்த்துட்டு சிரிக்கிறது, இந்த மாதிரி ஒரே ஜாலியாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா உங்கள் குடும்பத்தோடு போய் பிச்சாவரத்தை போய் சுற்றி பாருங்கள். இது நம்ம ஊரில் இருக்கிற ஒரு இடம் இது. ஸோ போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.